ப்ரைஸ் தி லார்ட். கிறிஸ்து நிமித்தம் உங்களுடைய வேலைக்காரனாகிய நான் வேலைக்காரன் என்கிற பதவியை பற்றி உங்களிடத்தில் சில வார்த்தைகளை சொல்லும்படியாக, சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஆயத்தம் பண்ணபடினால் மறுபடியும் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஊழியக்காரன் என்கிற வார்த்தை வேதவசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், படிக்கிறோம். அதை விட வேலைக்காரன் என்கிற வார்த்தை நம்மளுடைய பொறுப்பை அறிவிக்கிற, நம்ம தெரிய வைக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறபடினால் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். ஒரு வேலைக்காரன், தேவனுடைய வேலைக்காரன் செய்கிற வேலை மகிமையுள்ள வேலை, அதில் தேவனுடைய சித்தமுள்ள வேலை, தேவனால் அருளப்பட்ட, தேவனால் அளிக்கப்பட்ட, தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில நபர்கள் செய்ய வேண்டிய வேலை. அதனாலே அந்த வேலை செய்கிறவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நடவடிக்கைகள், அதை பற்றி சில காரியங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இதோ வேலைக்காரன், அநேக வேலைக்காரர்களை நம்ம பார்க்கறதுண்டு. உலகத்தில் விதவிதமான வேலைக்காரர் இருக்கிறதாக நான் முந்திரி எபிசோடில் நான் சொன்னேன் உங்களிடத்தில். தேவன் தன்னுடைய ஊழியத்துக்காக அழைத்த நபர்கள் அவர்கள் தான் ஊழியக்காரர்கள். ப்ரீஸ்லாம் வேதம் சொல்லுகிறது, ஐந்து விதமான ஊழியங்களை பற்றி எபேசியர் நிருபம் 4 13 வசனத்தில் நாம் படிக்கிறோம். ஆண்டவர் சிலரே சில நபர்களே அப்போஸ்தலர்களாக தெரிந்து கொண்டார், சில நபர்களே தீர்க்கதரிசிகளாக தெரிந்து கொண்டார், வேறே சிலரே சுவிசேஷகராக தேவன் தெரிந்தெடுத்தார், சில நபர்களே மெய்ப்பராகவும் சில நபர்களே போதகராகவும் தேவன் தெரிந்தெடுத்ததாக நாம் வேதவசனத்தில் படிக்கிறோம். சபையில் தேவன் சபைக்காக தேவனால் அருளப்பட்ட வேலைக்காரனுடைய பதவிகள் தான் நாம் படிக்கிறோம். விதவிதமான வேலைக்காரை பற்றி நாம் இந்த வேதவசனத்தில் படிக்கிறோம். ஐந்து விதமான ஊழியங்கள், ஐந்து விதமான ஊழியக்காரர்கள். இது மட்டுமல்ல, வேறு சில ஊழியங்களை பற்றியும் வேதத்தில் நாம் படிக்கிறதுண்டு. இப்பொழுது நாம் படித்த இந்த ஐந்து விதமான ஊழியங்கள் செய்கிற ஊழியக்காரர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சபைக்கு ஒரே ஒரு ஊழியத்தை பற்றி தான் தெரியும். ஊழியக்காரர் அனைவரும் பாஸ்டர்களாக இருக்கிறாங்க. பாஸ்டர் என்கிற பதத்துக்கு மெய்ப்பர் என்கிற அர்த்தத்தில் தான் நாம் அதை சொல்லுகிறோம். பாஸ்டர் அதாவது மெய்ப்பர்களாக இருக்கிறாங்க. சபைகள் ஸ்தாபித்து அநேகரை தேவனிடத்திலே கொண்டு வந்து தேவனோடு சேர்த்து நடத்தி வெவ்வேறு இடங்களிலே தேவ சபைகளை உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற நபர்களே உண்மையிலே நாம் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்க வேண்டும். தீர்க்க தரிசனத்தை சொல்லி வரப்போகிற காலங்களில் சம்பவிக்கிற காரியங்களையும் கடந்த காலங்களில் நம் வாழ்க்கையில் நடந்த காரியங்களையும் நம்மளிடத்திலே சொல்லி தேவ பயத்தை உண்டு பண்ணி தேவனுடைய சித்தத்தின்படி மனிதர்களை நடத்தக்கூடிய தேவ அபிஷேகம் பெற்றவர்களாகிய தீர்க்கதரிசிகளை பற்றி நமக்கு தெரியும். அநேக தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கிறோம், அவர்களையும் பாஸ்டர் என்று அழைக்கிறோம். தீர்க்கதரிசி என்று நாம் சொல்லுகிறதில்லை. சுவிசேஷகர் அவர்களையும் பாஸ்டர் சொல்லுகிறோம். அவர்கள் சுவிசேஷகர், அவரை சுவிசேஷகர் நாம் அழைக்கிறதில்லை. மெய்ப்பராயிருக்கிறவங்களையும் நாம் பாஸ்டர் வந்து கூப்பிடுறதுண்டு. அது ஒரு ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தை மட்டும்தான் நாம் பாஸ்டர் என்கிற சரியான பேரில் நம்
கூப்பிடுகிறோம். போதகர்களே, டீச்சர், உபதேசம் கொடுக்கிறவர், அவர்களே போதகர் என்று கூப்பிடுகிறது சுருக்கமாக இருக்கிறது. சில நபர்கள் அப்படி கூப்பிடுறது உண்டு. ஆகிலும் எல்லோரும் பாஸ்டர் என்கிற பதம் பயன்படுத்துறதா நம்ம பார்க்கறது உண்டு. இப்போ பாஸ்டர் பாஸ்டர் என்று சொல்லுகிற பதவியிலே இருக்கிறவர்களே பாஸ்டர் என்று அழைக்கலாம். போதகர்களே டீச்சர், போதகர் அப்படியெல்லாம் அழைக்கலாம். அப்போஸ்தலர்களை அப்போஸ்தலர் தான் கூப்பிட வேண்டும். இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர், இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லலாம். ஆனால் நாம் அப்படி சொல்லுகிறதில்லை. ஆகிலும் இந்த மாதிரி ஊழியங்கள், விதவிதமான ஊழியங்கள் செய்கிறவர்கள் உண்டு. அது தேவனால் அழைக்க, தேவனால் தேவன் அவர்களை அழைத்து அந்த ஊழியத்தை அவர்கள் கொடுத்து அந்த அபிஷேகத்தை அவர்கள் மீது தேவன் பகிர்ந்து அவங்களை வழிநடத்துகிறார். எப்படியா இருந்தாலும் எந்த ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியம் தேவனால் உருவாக்கப்பட்டது. அதையே செய்கிற ஊழியக்காரன் அது உணர வேண்டும். நம் கொலோசியர் நிருபத்தில் 1 25 வசனம் படிக்கும் பொழுது அதில் இப்படியாக நாம் படிக்கிறதுண்டு. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் பிறர்க்கு தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் சபைக்கு ஊழியக்காரனானேன். அப்போ ஊழியம் என்கிறது தேவனால் ஒரு நபருக்கு அளிக்கப்படுகிற உத்தியோகமாயிருக்கிறது. இது ஒரு உத்தியோகம், இது கவர்மெண்ட் உத்தியோகம் தான். இது உலக கவர்மெண்டோட உத்தியோகம் அல்ல, இது பரலோக கவர்மெண்ட் உத்தியோகமாயிருக்கிறது. பரலோகத்திலிருந்து ரெக்ரூட் பண்ணப்படுகிற, நியமிக்கப்படுகிற ஒரு உத்தியோகஸ்தனாய் ஊழியக்காரன் சபையிலே வருகிறார். அப்போ சபையில் உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு ஊழியக்காரன் அல்ல. அநேக சபைகள் அப்படி நடக்கிறது உண்டு. தங்களை நடத்த வேண்டிய ஊழியர்களே மக்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அநேக சபைகளில் உலக வழக்கத்தின்படி அரசாங்கத்துக்கு கணக்குகள் கொடுக்கிறதுக்காக அரசாங்க சட்டத்தின்படி மக்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள் தங்களை நடத்துகிற ஊழியங்கள் உண்டு. அது ஜனநாயக ஊழியங்களாக இருக்கிறதுனாலே பல இடங்களிலும் அநேக பிரச்சனைகளும் உண்டு. ஆனால் தேவநாயகம் உள்ள ஊழியங்கள் தான் தேவனோட ஊழியமாக இருக்க முடியும். ஜனங்கள் தங்களை நடத்த வேண்டிய நபர்களே ஜனங்கள் தெரிந்தெடுத்து இவர்கள் தான் எங்களை நடத்த வேண்டும் என்கிற ஓட்டு போட்டு தெரிந்தெடுக்கிற ஊழியங்கள் தேவனால் அளிக்கப்படுகிற ஊழியங்கள் அல்ல. தேவனால் அளிக்கப்பட்ட ஒரு மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாயிருப்பான். அவனோட ஊழியம் வித்தியாசம் உள்ளதாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு ஊழியம் செய்யக்கூடிய நபராயிருக்கிறார் ஊழியக்காரன். ஆனால் அநேக சபைகளில் ஊழியர்களை ஜனங்களுக்கு பிடிக்கிறது, மக்களுக்கு விசுவாசிகளுக்கு பிடிக்கிறதில்லை. இந்த ஊழியக்காரன் எங்களுக்கு வேண்டாம், வேற ஊழியக்காரனை கொடுங்க. அது கேட்டு அநேக ஸ்தாபனங்கள், அநேக ஆர்கனைசேஷன்ஸ் விசுவாசிகளுடைய தேவைக்கேற்றபடி ஊழியர்களே கொடுக்கிறதாக நாம் படிக்கிறது உண்டு. இது இறுதி காலத்தினுடைய ஒரு அடையாளமாக நாம் தீமத்தேயுனுடைய நிருபத்தில் நாம் படிக்கிறோம். அப்போ சொல்ல இப்போ தீமத்தேயுனிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நாம் அப்படி படிக்கிறோம், ஜனங்கள் மக்கள் விசுவாசிகள் தேவனுடைய ஆரோக்கியமுள்ள வசனத்தை சகிக்க பொறுத்து கொள்ள மனதில்லாதபடியினால்
அதாவது ஆரோக்கியம் உள்ள வசனம் கேட்டுட்டு உட்கார முடியாது, சகிக்கணும், பொறுக்கணும். ஆரோக்கியம் உள்ள வசனம் உன்னை குத்தும், ஆரோக்கியம் உள்ள வசனம் உன்னை அழுக வைக்கும், ஆரோக்கியம் உள்ள வசனம் உனக்கு பிரச்சனை உண்டாக்கும், ஆரோக்கியம் உள்ள வசனம் உன் மனசுக்கு பிடிக்காம வரும். அதனால ஆரோக்கியம் உள்ள வசனம் பொறுக்க மனதில்லாமல் அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆரோக்கியம் உள்ள வசனம் பொறுக்க வேண்டி வரும், ஆரோக்கியம் இல்லாத வசனம் சந்தோஷமா இருக்கலாம், கேட்டுட்டு ஹாலேலூயா சோத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆரோக்கியம் உள்ள வசனம் கேட்கும்போ உனக்கு குத்துவும், அப்ப என்ன பண்ணும், சகிக்க வேணும், சகிக்க முடியாது, கஷ்டம். அதனால ஆரோக்கியம் உள்ள வசனத்தை சகிக்க முடியாம பொறுக்க முடியாமல் அவர்கள் தங்களுடைய செவித்தினவர்கள் உள்ளவர்களாகி தங்களுடைய சுய இச்சைக்கு ஏற்றபடி, மாமிச இச்சைகள் கேற்றபடி, தங்களுடைய மனசினுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி பிரசங்கம் பண்ணுகிறா, அதுக்கேற்றபடி தங்களுக்கு காதுக்கு நல்ல சுகமான வார்த்தைகளை சொல்லுகிறா ஊழியர்களே திரளாய் சேர்த்து கொள்கிறார்கள். தேவனல்ல மனிதர்கள், தங்களுக்கு இஷ்டமுள்ள ஊழியர்களை சேர்த்து கொள்ளுகிறா விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். நம்ம விசுவாசிகள் தங்களுக்கு இஷ்டமுள்ள வசனம் பேசுகிறவன் தங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும், தனக்கு பொறுக்க முடியாத வசனம் பேசுகிறவன் எங்களுக்கு ஊழியக்காரனாய் வர வேண்டாம். எங்கள் மாமிசம் எங்களிடத்திலே பேசுகிறதின்படி, என்னுடைய எங்களுடைய கெட்டு போன மனசு எங்களிடத்திலே பேசுகிறதின்படி செய்கிற ஊழியக்காரர், அதுபதி செய்தி கொடுக்கிறவன், எங்களுக்கு எங்களை எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கெட்ட எண்ணங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் உண்டாக்காத ஊழியக்காரன், நாங்கள் கொண்டு நடக்கிற மோசமான பழக்க வழக்கங்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணாத வசனங்களை சொல்லுகிற ஊழியக்காரன், அவர்தான் எங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி நினைத்து தங்களுடைய இஷ்டத்தின்படி அநேக போதகர்களை உண்டாக்குற விசுவாசிகளை பற்றி நாம் வேத வசனத்தை படிக்கிறது உண்டு. அதனாலே விசுவாசிகள் உண்டாக்குற, விசுவாசிகளால் தயாராக்கப்படுகிற, விசுவாசிகளால் உருவாக்கப்படுகிற ஊழியக்காரர்கள் திரளாய் இருக்கிறதாக வேதவசனத்தில் படிக்கிறது உண்டு. ஒன்னு ரெண்டு அல்ல, பார்க்கிற ஊழியர்களில் அதிகபட்சமும் தேவனால் உருவாக்கப்பட்ட, தேவனால் அளிக்கப்பட்ட ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமத்தை நிருபம் எழுதும் போது சொல்லி இருக்கிறது நாம் படிக்கிறது உண்டு. அவர் சொன்னார், இருக்கிற ஊழியர்களில் திரளான ஊழியர்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனால் அளிக்கப்பட்ட ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல, மக்களுடைய விசுவாசிகளுடைய மனதுக்கேற்றபடி செய்திகளை கொடுத்து அவர்களை திருப்தியாக்கி அவருடைய மாம்சத்தை தேற்றி வளர்த்துகிறார் ஊழியர்களாக இருக்கிறதாக வேதம் படிக்கிறது, வேதம் சொல்லுகிறது. அதிலே அதுக்கு காரணம், அது இறுதி காலத்திலே அடையாளம், தேவ பிள்ளைகள் மத்தியில் தேவ விசுவாசிகளின் மத்தியிலே நாம் பார்க்கிற அடையாளமாக இருக்கிறது. இறுதி காலத்தில் அந்திகிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கிற, அந்திகிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தம் பண்ணுகிற நபர்களாய் இருக்கிறார்கள் இவர்கள். இது ஒவ்வொரு சபைகளிலும் நம் காணப்படும், நம் பார்க்கிறது உண்டு. திரளான ஜனங்களை சேர்த்து கொள்ளுகிறார், அநேக ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து தேவ சபையில் கொண்டு வந்து உட்கார வைத்து ஊழியம் செய்கிறவர்கள் அநேகர் உண்டு. சில அநேக விசுவாசிகள் அநேக ஜனங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறார், பெரிய கூட்டம் உள்ள சர்ச்சுகளில் நான் பார்க்கிற ஒரு பரிதாபமான நிலைமை, அதில் கிறிஸ்தவர்கள் ஒருவரும் இல்லை. கிறிஸ்துவை விசுவசிக்கிறவர்கள் உண்டு, ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவங்களை உருவாக்குறதில்லை. கிறிஸ்தவங்களை உருவாக்கணுமா, அவர்கள் என்ன பண்ண வேண்டும், அவர்கள் ஆரோக்கியமான வசனத்தை பேச வேண்டும். ஆரோக்கியமான வசனம் அடுத்தவனை குத்தும், அவனுடைய மோசமான பழக்க வழக்கங்களை சர்ஜரி பண்ணும், அறுவை சிகிச்சை பண்ணும், அப்படி பண்ணி அவனுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணும், அவனுடைய கெட்ட பகுதிகளை அறுத்து மாற்றும், அதை பிடுங்கி போடும். நம் வேத வசனத்தில் நம் எபிரேயர் கிருபத்தில் நாம் படிக்கிறோம், அது தேவனுடைய வார்த்தையானது இரு புறமும் கருக்கான எந்த பட்டயத்திலும் கருக்கானதும், அது ஆவி ஆத்ம சரீரத்தினுடைய எல்லா பகுதிகளையும் தமிழ் குத்தி பிரிக்கிறதா இருக்கணும், ஊனையும் கணுக்களையும்,
ஆத்மாவையும் என்னெல்லாம் அதில் எழுதியிருக்கிற அந்த வசனத்தின்படி அதில் சுருக்கமாக சொல்லுகிறேன். அந்த வசனத்திலே எழுதியிருக்கிறது, கருக்கான பட்டயத்தின்படி குத்தி பட்டயம் வச்சு பட்டயத்தின் பட்டயத்தை பயன்படுத்தி இந்த தனக்கு வசனம் கேட்கிறவனுடைய உள்ளத்தில் இருக்கிற மன தன்னுடைய ஆவிக்கேற்றபடி வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையே குத்தி பிரித்து தேவனோடு சேர்க்க வேண்டும். அதுக்கு தான் வசனம். எதுக்கு வசனம் தீட்டி வைக்கிறது? எதுக்கு வசனம் கருக்குள்ளதாகிறது? மொன்னையான வசனத்தை கொடுக்கலாம், அது தேவனுக்கு ஏற்ற காரியம் அல்ல. வேதத்தினுடைய கூர்மை, வேதத்தை தீட்டித்தான் பேச, அது பட்டயத்தை தீட்டி வைத்து பயன்படுத்துகிறது மாதிரி கூர்மை உள்ளதாக அடுத்தவனை அறுவை சிகிச்சை செய்யறது மாதிரி உள்ள, சர்ஜரி பண்றது மாதிரி உள்ள, ஆபரேஷன் நடத்துறது மாதிரி உள்ள ஒரு கிரியை நடத்த வேண்டிய ஒரு பட்டயமாய் இருக்கிறது வசனம். அது தோஷ திருப்பியாய் பயன்படுத்த வேண்டியதல்ல, அது அடுத்தவனை நீவி விட வேண்டியதல்ல, அது வச்சு மசாஜ் பண்ண வேண்டியதல்ல, அவனை குத்தி பிரிக்கிற வசனமாய் இருக்க வேண்டும். அப்படி அவனுக்குள்ள இருக்கிற தேவனுக்கு விரோதமான பழக்க வழக்கங்களை குத்தி பிரித்து அவனுடைய மனத்தில் மாற்றங்களை உண்டு பண்ணுகிற வசனமாய் இருக்க வேண்டும். அப்படி செய்தால் கூட்டத்தை சேர்க்க முடியாது, வருகிறவன் ஓடி போவான். அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறவன், தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தேவனால் சபைக்கு அனுப்பப்படுகிறவன், அந்த வசனத்தினுடைய கூர்மை நிமித்தமாக, அந்த சிகிச்சை நிமித்தமாக, தேவன் கொடுக்கிற சிகிச்சை நிமித்தமாக அவன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு பெரிய மாற்றம் உள்ளங்களை உண்டு பண்ணி கிறிஸ்தவனாய் மாறி தேவ சபைக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாறி ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாறி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாகி மாறி அவனுடைய வாழ்க்கைக்கு பெரியதான மாற்றங்கள் பெரிதான மாற்றங்களை பார்க்க முடியும். அதுதான் வேதத்தின் வேதம், அதுதான் அப்படித்தான் வேத வசனம் சொல்ல வேண்டும். அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்றபடி வசனங்களை சொல்லுகிற ஊழியர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஊழியக்காரன் தேவனால் வசனம் சொல்லுகிறது. நம் படித்த அந்த கொலோசேயருக்கு நிருபத்தில் 1 அதிகாரத்தில் 26 வசனத்தில் நாம் படிக்கிறோம், உங்கள் பொருட்டு, உங்களுக்காக, பிறருக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, விசுவாசிகளுக்காக தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகம் எதுக்கென்றால், எதுக்கு என்று நாம் கேள்வி கேட்டோம்னா அதுக்குள்ள பதில் 25 வசனத்தில் நாம் படிக்கிறோம், ஆதி காலங்கள் பழைய காலங்களில் தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அது அந்த காலத்திலே ஊழியர்கள் விசுவாசிகளிடத்திலே சொன்னார்கள், அந்த காலத்திலே வெளிப்படுத்தாத ரகசியம் அதன் அடுத்த காலத்திலே தேவன் புது ரகசியமாக வெளிப்படுத்தினார். அதுவும் அந்த காலத்திலே இருக்கிற ஊழியர்கள் பிறரிடத்திலே சொன்னார்கள். இதோ இந்த காலத்திலே, கடந்த காலங்களிலே, பழைய காலங்களிலே தேவன் தலைமுறை தலைமுறையாகி அவர் ஒருவருக்கும் வெளிப்படுத்தாமல் இருந்தார், பழைய காலங்களில் வெளிப்படுத்தாமல் இருந்ததும் இப்பொழுது இந்த காலத்திலே தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தினா தேவனுடைய இரகசியமாகிய வசனத்தை பூரணமாக பிறருக்கு தெரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் உத்தியோகஸ்தனாக இருக்கிறேன். தேவன் சொல்லுகிற ரகசியங்கள் எழுதி வச்சுட்டு வர முடியாது, கன்கோர்டன்ஸ் பைபிள் பார்த்து தயார் பண்ணிட்டு வர முடியாது. தேவன் சொல்லுகிற ரகசியங்கள் சொந்தமாய் தயாரிக்க முடியாது, தேவனிடத்தில் கேட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு சொன்னார் யோவான் சுவிசேஷத்திலே, அவர் சொல்லுகிறார், நான் பிதாவினிடத்திலே கேட்கிறதே, அவரிடத்திலே கேட்கிற காரியங்களே உங்களிடத்திலே நான் தெரிய வைக்கிறேன், உங்களிடத்திலே சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப அவர் கேட்கிறதே சொல்லுகிறவராயிருந்தார், நாம் குறிப்பு எழுதி வைக்கிறதே சொல்லுகிறவராயிருக்கிறோம். அவரிடத்திலிருந்து கேட்டு சொல்லுகிற பழக்கம் நமக்கு நம் வாழ்க்கையில், ஊழியர்களோட வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது. தேவனிடத்தில் கேட்கிற ரகசியங்களை சொல்லுகிறதுக்காக தேவன் சபைக்கு உள்ள அருள்கள், தேவ சபைக்காக தேவன் கொடுக்கிற தேவனுடைய ரகசியத்தை சொல்லுகிறதுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினா தேவனால் அளிக்கப்பட்ட உத்தியோகஸ்தனாக இருக்கிறவர் அவர்தான் ஊழியக்காரர்கள். அவர்கள் தேவனுடைய ரகசியத்தை அந்த காலத்தில், ஒவ்வொரு காலத்திலும், இந்த காலத்தில் இன்னைக்கு உள்ள ரகசியத்தை சொல்ல வேண்டும், நாளைக்கு உள்ள ரகசியத்தை நாளைக்கு சொல்ல வேண்டும்,
அந்தந்த காலங்களிலே, அந்தந்த நாளுகளிலே தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை, அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனுடைய உத்தியோகஸ்தனாய்த்தான் ஒரு ஊழியக்காரன் இருக்க வேண்டும். கன்கோர்டன்ஸ் பைபிள் பார்த்து அதில் தயாரிச்சுட்டு வருகிற வசனங்களை பிறருக்கு கொடுத்து வளர்த்துறவங்கள் அல்ல. எபேசியருக்கு திரும்ப 6 அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் வேதவசனத்திலிருந்து பேசும் பொழுது என்னுடைய பிரசங்கத்திலே தைரியமாய் வாய் திறக்கிறதுக்கும், நான் வாய் திறக்கும் பொழுது தேவன் தன்னுடைய ரகசியங்களை எனக்கு வார்த்தைகளாக தேவன் எனக்கு கொடுக்கும்படியாகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்போ மை டியூட்டி, என்னுடைய பொறுப்பு, என்னுடைய உத்தியோகத்தின்படி நான் செய்ய வேண்டிய காரியம் தைரியமாக தேவ சமூகத்திலே வாய் திறக்கிறது தான். வாய் திறக்கும் பொழுது தேவன் கொடுப்பார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார். என் தேவன் அந்தந்த நேரங்களிலே நான் வாய் திறக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை எனக்கு கொடுக்கிறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. இதோ கொலோசர் திருப்பத்தில் எழுதியிருக்கிறது, அந்தந்த காலத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற தேவ வசனத்தினுடைய ரகசியங்களை பரிபூர்ணமாக நன்றாக தேவ சபையில ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தெரிய வைக்கிறது தான் ஊழியக்காரனுடைய உத்தியோகம். தயார் பண்ணுகிற பிரசங்கங்கள் 10 பாயிண்ட் உள்ளது, 5 பாயிண்ட் உள்ளது, 5 கட்டங்களாக பேசுகிறது, இதெல்லாம் நம்ம பொறுப்பல்ல. அது 5, 10, 20, 100 பாயிண்ட்ஸ் இருக்கட்டும், இட்ஸ் நாட் எ மேட்டர். இது சொல்ல வேண்டியது, அது பேச வேண்டியது கர்த்தர் தான். பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கிற ரகசியங்களை, ஒருவேளை அதில் ஒரு பாயிண்டும் நம்மளை எழுதி வைக்க வேண்டிய ஒரு பாயிண்டும் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அந்த வார்த்தைகள் ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை ஆவியிலே நிதானித்து அறிந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை புரிந்து கொண்டு பேசுகிற தேவனுடைய ஆவியானவருடைய வார்த்தைகள் அநேக நிலைமை வித்தியாசமான நிலைமைகளிலே பலவிதமான கஷ்டத்திலே பலவிதமான சங்கடத்திலே வந்து அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கலாம். இன்னொரு பகுதி, பலவிதமான தவறுகளிலூடே நடந்து பலவிதமான தேவ சித்தம் இல்லாத வழிகளில் நடந்து வந்திருக்கிறவன் இருக்கலாம், அந்த மாதிரி அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கலாம். இவர்கள் மத்தியிலே தேவன் பேசுகிற வசனம் ஒருவேளை சம்பந்தம் இல்லாமல், அது கனெக்ஷன் இல்லாத வசனங்கள் பேசலாம், அது தேவனுடைய ஆவியானுடைய சித்தம். நாமளோ நாம் தயாரித்து கொண்டு வருகிற செய்தியே முழுக்க சொல்லிட்டு போகிறது தான் நம்ம வேலை. ஒருவேளை தேவன் பரிசுத்தாவியன் சொல்லுகிறார், இந்த வசனம் நீ கொண்டு வந்த 5 பாயிண்ட் தேவையில்லை, இந்த பாயிண்டோட நிறுத்திக்கோ, அப்படி பரிசுத்தாவியானவர் சொன்னால் நாம் கேட்கறது நம்ம அதுக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்க முடியாது. ஏனென்றால் நான் கொண்டு வந்த செய்தி மொத்தமாக சொன்னா தான் எனக்கு வேலை கிடைக்கும், அப்போதான் எனக்கு பிழப்பு உண்டாகும், அப்போதான் எனக்கு ஸ்டேஜ் கிடைக்கும், அப்போதான் பிறர் என்னை கூப்பிடுவாங்க. பாதியிலே நிறுத்த சொன்னால் நிறுத்த வேண்டும், இல்லை நீ கொண்டு வந்தால் 5 பாயிண்ட் முடிஞ்ச பிறகும் பேச பரிசுத்தாவியானவர் சொன்னால் பேச வேண்டும். முடியாது, 5 முடிஞ்சாச்சு, இப்போ நிறுத்திட்டு போக வேணும். இப்படி சொல்லுகிறவர்களாய்த்தான் ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு உத்தியோகங்க, இது ஒரு டியூட்டிங், இது ஒரு ரெக்ரூட்மெண்ட், இது ஒரு தேவன் நியமித்தா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் நியமிக்கப்படுகிற உத்தியோகஸ்தன் செய்ய வேண்டிய வேலையே வேற யாரோ செய்கிறாங்க. ப்ரைஸ் தி லார்ட். அது நிமித்தமாக ஆரோக்கியமுள்ள வசனம் நம்மத்தியிலிருந்து மாற்றப்பட்டது, நம்மத்தியிலிருந்து தேவனுடைய அருள்கள் மாற்றப்பட்டது, மனிதனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. வேதத்தில் நாம் படிக்கிறோம், ஆதியில் வார்த்தை உண்டாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனுடையது, தேவன் தான் வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அதுக்கப்படுத்த படிக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராகி நம்மத்தியிலே வாசம் பண்ணார். அது சத்தியம் நிறைந்தவராய் அல்ல, கிருபையுள்ள சத்தியம் நிரம்பணும், கிருபையுள்ள சத்தியம் நிறைந்தவராகி அவர் நம்மத்தியிலே வாசம் பண்ணினார். சத்தியத்தால் நிறையப்பட்டவர் அல்ல, வசனத்தை தான் நம் சத்தியம் என்று சொல்லுகிறது. கர்த்தர் சொன்ன வசனத்திற்கும் பரிசேயரும் சதுசேயரும் பேசுகிற வசனத்துக்கும் வித்தியாசம் இருந்தது. இவர் அதிகாரம் உள்ளவரே மாதிரி பேசுகிறார், இவர் வித்தியாசமாய் பேசுகிறார், இவருடைய பேச்சில் ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார். இதுக்கெல்லாம் காரணம், பரிசேயரும் சதுசேயரும் பேசினது வெறும் சத்தியம்,
அவர் அவர் தெரிஞ்சு கொண்ட, அவர் படித்த சத்தியம், அவர் அவர் புரிஞ்சு கொண்ட புரிந்து கொண்ட சத்தியம், அவர் எழுதி படித்த சத்தியம், அவர் 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 குறித்து வைத்தா அவர் அவர் அவருடைய மனசிலே ப்ரிப்பேர் பண்ண அவர் தயார் பண்ணின சத்தியங்கள், அதில் கிருபை இருக்காது. இப்போ நானும் எழுதி வைக்கிறா வசனத்தில் அங்கே இங்கேயும் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை நான் செய்தி கொடுக்க வேணும் அப்படிப்பட்ட ஒரு யோசனையினாலே, ஒரு கட்டாயத்தினாலே நான் பைபிள் வீட்டில் உட்கார்ந்து பைபிள் அங்கே இங்கேயும் பொறுக்கி ஒவ்வொன்று பொறுக்கி வச்சு எழுதி அதை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுத்தால் அது தேவனுடைய செய்தியாக இருக்காது. இப்போ தயார் பண்ணுகிற பிரசங்கங்கள் அல்ல சபைக்கு தேவை, ஆவியானவரால் பேசப்படுகிற வசனங்கள், ஆவியானவரால் ஒரு தூண்டுதல் உண்டாய் தேவியானவர் ஏவினபடியினால் பேசுகிற வசனங்கள். ஒரு நபர்களும் ஒரு ஊழியக்காரனும் தன்னுடைய செய்திக்காக தன் செய்தி கொடுக்கிறதுக்காக வசனங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ப்ரைஸ் தி லார்ட். அவர்கள் தனக்கு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக, தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக, தன்னுடைய வாழ்க்கை தேவனோடு சேர்ந்து போகிறதுக்காக, தேவ சித்தத்தை தெரிந்து கொள்றதுக்காக, தன்னுடைய லைஃபுக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக தான் வேதம் படிக்க வேண்டும். அநேக வார்த்தைகள் தேவன் பேசுவார். ஒருவேளை ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேவசபையில் போய் நிற்கிற ஊழியக்காரன் தேவனுடைய அருள்கள் தனக்காக, தேவன் அருளின காரியங்கள், ஆயிரக்கணக்கான காரியங்கள் தன்னுடைய மூளையிலே சுமந்து போகிறவனாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீ இந்த பகுதியிலிருந்து பேசு என்று தேவன் சொன்னால் அது பேச முடியும். நான் தயார் பண்ணிட்டு போகிற பிரசங்கங்களில் வருகிற ஒரு பிரச்சனை, பரிசுத்த ஆவியானவர் அந்த ரூட்டிலூடே தான் பேச வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அதுக்கு எல்லை உண்டாக்கப்படும், அது லிமிட் பண்ணப்படும். தயார் பண்ணிட்டு போகிற பிரசங்கத்தை தான் நான் பண்ணுவேன், வேற பிரசங்கங்கள் பண்ண முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பேசித்தான் ஆகணும். அப்போ தேவன் என்ன பண்ணுவார், நாம் தயார் பண்ணிட்டு போகிற பிரசங்கம் அந்த சேனலிலூட பேச வேண்டியதாக வரும். அப்போது தேவர் ஆவியானவருடைய கிரியைகள் தடை பண்ணப்படும், அவருடைய வார்த்தைகள் கேட்க முடியாமல் போயிடும். அதனால் நான் சொல்லுகிறது, இது ஒரு உத்தியோகம், ஊழியர்கள் அதற்கேற்றபடி ஊழியம் செய்ய வேண்டும். தேவனால் அளிக்கப்பட்ட இந்த உத்தியோகம் தேவனுடைய ரகசியங்களை கேட்டு பிறரிடத்திலே சொல்லுகிற ஊழியமாக இருக்க வேண்டும். இது நான் சொன்னதல்ல, இது கொலோசேர்க்க நிருபத்திலே 1:25-26 வசனங்களிலே நாம் படிக்கிற வேத பகுதி. அதன்படி தேவனுடைய ஊழியம் செய்கிறது நலமாயிருக்கும். அதையே விட்டுட்டு தன்னிஷ்டத்தின்படி தன்னுடைய மூளையின்படி தயார் பண்ணுற ஊழியங்கள் செய்திகள் சபைக்கு கொடுக்க வேண்டியதல்ல. அதனாலே ஊழியர்கள் தங்களுடைய சித்தத்தின்படி, தங்களுடைய மூளையின்படி, தங்களுடைய திறமையின்படி ஊழியம் செய்கிறதை மாற்றிக்கொண்டு ஆவியானவருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்ய தங்களை தயார் பண்ண வேண்டும். தேவன் அதற்காக உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் அதுக்காக உங்களை தயார் பண்ணுவார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன்.